உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இல்லைனா உங்களை ரொம்ப வியக்க வச்ச ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதுக்கு நான் குறிப்பிட்ட ஹாலிவுட் படத்தை மட்டும் கேட்குறேன்னா, அந்த ஹாலிவுட்டில் கொடுக்கப்போகிற ஒரு அவார்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்கர் அவார்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற சில விஷயங்கள், நமக்கு தெரியாத சில விஷயங்கள், யார் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கா, எந்த படத்துக்கு முத அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, இந்தியாவில் முத ஆஸ்கர் அவார்டு வாங்கினது யார் அப்படின்ற பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்கார் அவார்டை பற்றி பேசும்போது, ஆஸ்கார்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதில் ஒரு சைலண்ட் மூவியாக ரிலீஸ் பண்ணப்பட்டு அந்த சைலண்ட் மூவி ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு. அது முத முத எந்த படத்துக்கு சைலண்ட் மூவிக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா, 1929 வந்த விங்ஸ்ன்ற படத்துக்காக தான் அந்த சைலண்ட் மூவிக்கான ஆஸ்கார் அவார்டு, பெஸ்ட் பிக்சர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த மூவியில் என்ன ஸ்டோரினா, வேர்ல்டு வாரில் ரெண்டு ஃபைட்டர் பைலட்ஸ் பற்றினா அந்த கதை. அந்த படத்துக்கு தான் ஃபஸ்ட்டு சைலண்ட் மூவிக்கான ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஆஸ்கார் வாங்கினவங்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் யாருன்னா, வால்ட் டிஸ்னி தான் முதல்ல இருக்காங்க. வால்ட் டிஸ்னி மாதிரி இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அவங்கள மாதிரி அவார்ட்ஸ் நிறைய வாங்க முடியலன்னு தான் சொல்லி ஆகணும். எதுக்காக அப்படி சொல்றேன்னா, அவங்க கிட்டத்தட்ட அந்த ஆஸ்கர் அவார்ட்ஸ்ல 64 வாட்டி நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அதுல மொத்தம் 26 அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னா, அவருக்கு அவங்களுக்கு அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறவர் தான் மியூசிக் கம்போசர் ஜான் வில்லியம்ஸ். ஜான் வில்லியம்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மியூசிக் கம்போஸ் பண்ண சில மூவிஸ் பத்தி சொல்றேன். ஜுராசிக் பார்க், ஹாரி பாட்டர் அண்ட் சார்சரர் ஸ்டோன், அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நிறைய ஹாலிவுட் படங்களுக்கு அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவ்வளவு சூப்பரான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்றவர் அவர். இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்கார்ல 47 நாமினேஷன்ஸ்க்கு வந்திருக்காராம் மியூசிக் கம்போசிங்ல. அது இன்னும் நிப்பாட்டல, இன்னும் கவுண்ட் ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்றான். ஹாரி பாட்டர் ஃபேன்ஸுக்கு எல்லாம் தெரியும், ஹாரி பாட்டர் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்த அந்த சார்சரர் ஸ்டோன் இல்லைனா பிலாசபர் ஸ்டோன் சொல்லுவாங்க, அதுல வர அந்த ஹெட்விக்ஸ்னு ஒரு தீம் வரும். நிறைய பேர் ரிங்டோனாவே வச்சிருக்காங்க. அவ்வளவு பிடிக்கும் அந்த தீம். அந்த தீம் உங்களுக்கு பிடிக்குமான்றது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு அந்த தீம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்க்க போகிறது யங் ஆஸ்கார் வின்னர், அதாவது சின்ன வயசுலேயே ஆஸ்கார் வின் பண்ண அந்த வின்னரோட பேர் தான் பார்க்க போகிறோம். அது யாருன்னா, டாட்டம் ஓனேல் அப்படின்றவங்க தான் 10 ஆஸ்காரை வின் பண்ண மொதல் யங் ஆஸ்கார் வின்னர். எந்த படத்துக்காகனா, பேப்பர் மூன் அப்படின்ற படத்துக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவார்டை அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், முத முதல் எந்த இந்தியன் ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா, பானு அத்தையா அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேருந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கினாங்க. எந்த மூவிக்காகன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ரிச்சர்ட் ஆட்டன் பரோஃப் எடுத்த காந்தி அப்படின்ற படத்துக்கான பெஸ்ட் விஷயங்களை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. டாடா, பை பை, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க தமிழா டீம்.